செஃப் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம இங்கே பிளாக்ரஸ் கேக் எப்படி செய்ய பார்க்கலாம். இது நாலு ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செரி ஜூப்ளி ரெடி பண்ணுறோம், ரெண்டாவது சுக்ரஸ் ரெடி பண்ணுறோம், மூணாவது வந்து க்ரீமை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம், நாலாவது வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் செய்ய போகிறோம். இந்த என்டையர் ப்ராசஸையும் நான் வந்து 10 மினிட்ஸில் கம்ப்ரஸ் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ப்ராசஸும் தெரிய வரும். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம கேக் எப்படி செய்யணும்? ரெட் செரி வந்து ஒரு 20லேருந்து 25 ரெட் செரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டீசீட் பண்ணுவோம். டீசீட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சாப் பண்ணுவோம். சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செரி ஜூப்ளி பண்ணிடலாம். செரி ஜூப்ளி நார்மலாக வந்து லிக்விட் குளுக்கோஸ், சுகர், வாட்டர் அப்புறம் செரி இது நாலு வச்சு தான் பண்ணுவோம். பட் வீட்லேயே செய்கிறதுனால என்ன பண்ணுறேன், செரியை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அந்த செரியை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுறோம். குக் ஆகிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். செரி ஆக்சுவலி வந்து ஏன் பாயில் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் ஃபாஸ்டில் போடும்போது வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம செரியை வந்து பாயில் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 300 கிராம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணுவோம். ஹேண்ட் பீட்டரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஹேண்ட் விஸ்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பீட் பண்ணுவோம். பீட் பண்ணுவோம், நல்லா கீழேருந்து நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வந்து நல்லா கெட்டியாக ஆயிடுச்சுன்னா க்ரீம் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதையும் சைடில் நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து 1:2.5 அப்படிங்கிற ரேஞ்சில், அதாவது 100 கிராம் சுகர் அப்படின்னா 250 கிராம் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்பாஞ்சு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் ஒரு 700 கிராம் அதை அந்த ஸ்பாஞ்சு வந்து எடுத்து அதை 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்சு வந்து நம்ம நேற்று நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்சு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஷோ பண்ண இல்லையா, அதே ஸ்பாஞ்சு தான். அதை வச்சு தான் இப்போ நான் பண்ணுறேன். இப்போ அதை 3 ஈக்குவல் லேயராக கட் பண்ணுங்கள். 3 ஈக்குவல் லேயராக கட் பண்ணிங்கன்னா தான் கேக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீமை போட்டு தடவிடுவோம். தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், செரியை போட்டுருவோம். செரி ஜூப்ளி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து நம்ம மேலே போட்டு அதையும் வந்து நம்ம தடவிடலாம். ஸோ என்ன ஃபஸ்ட் லேயர் க்ரீம், செகண்ட் லேயர் க்ரீம், அதுக்கு மேலே ஸ்பாஞ்சு வச்சு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதில் வேணுங்கிறவங்க உள்ள ஃப்ளேக்ஸ், சாக்லேட் ஃப்ளேக்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் இது லேயர் வந்து எவ்வளோ மேலே எடுத்து வச்சாச்சு, எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டில் வைக்கிறோம். ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம அது மேலே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். எக்ஸஸ்ஸாக சைடில் வந்து எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருந்ததுன்னா நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. எதுக்காக அதை ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னா, கேக் வந்து மேலே க்ரீம் போடும்போது வந்து ஒரு சைடு க்ரீம் அதிகமாகவும் இன்னொரு சைடு க்ரீம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அதையும் ட்ரிம் பண்ணிடுறோம். ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே க்ரீமு போடுங்க. க்ரீமும் போட்டு அப்படியே முன்னையும் பின்னையும் நல்லா வலிச்சு விடுங்க. அது மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஈவனாக வந்துடும். அதே மாதிரி சைட்லேயும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். டர்னரை வந்து நல்லா சுற்றுனீங்கன்னா ஒரு லெவலாக வந்துடும். ஸோ லெவலாக வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ஜெர்மன், ஜெர்மன்லேருந்து தான் பிளாக் ஃபாரஸ்ட் வந்தது. ஆக்சுவலி அங்கே உள்ள ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து வர்றதுனால தான், அந்த செரி வர்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்தது. அந்த செரி பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும், டார்க் மெரூன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பிளாக் ஃபாரஸ்ட். பட் இங்கே நம்ம எல்லாருமே வந்து ரெட் செரிஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ஒன்றும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதை என்ன பண்ணுறோம், ஒரு போர்டில் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்து அதை மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டேபிளில் வந்து நம்ம
போட்டு நல்லா நைஸாக வலிச்சு விடணும். நைஸாக வலிச்சு பரப்பி விட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஸ்ப்ரெட் நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா செட் ஆகிடும். மெயினாக இதுக்கு வந்து ஏசி ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ ஏசி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். வீட்டில் செய்கிறாங்க, அதாவது ஏசி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாக்லேட் பாரை வாங்கி நம்ம வந்து கேரட்ஸி போம்ல கிரேட்டர், அந்த கிரேட்டரில் நீங்கள் வந்து கேரட் சீவுற மாதிரியே சீவிடுங்க. சீவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது செட் ஆகிடுச்சு, நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா, அந்த மாதிரி இந்த ஸ்பேச்சுலாவில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஒரு வேலை உங்கள்கிட்ட அந்த ஸ்பேச்சுலாம் நினைக்கும், ஒரு சின்ன தகடு மாதிரி இருந்தால் கூட போதும். அந்த தகடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம தோசை கரண்டிகளை கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதையும் ஒரு ட்ரேயில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணணும். செட் பண்ணிங்கன்னா நல்லா கூலிங், நல்லா கூலிங் ஏறி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு என்ன பண்ணுவோம், அந்த கேக்கில் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ உங்களால் கையில் வச்சு இந்த கேக்கை கையில் வச்சு செய்ய முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு ஸ்டாண்டு மேலே அந்த கேக்கை வச்சுட்டு சைடில் அந்த சிப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சைட்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் போடலாம். இன்னும் ஒரு வேலை வந்து நான் வந்து மெசேஜ் எதுவும் எழுத போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடில் மட்டும் அடிச்சுட்டு கூட மேலே வந்து நீங்கள் கார்னிஷ் சைடில் கார்னிஷ் எதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்து நீங்கள் பர்த்டே மெசேஜ் எழுதலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே ஃப்ளேக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ளேக்ஸ் அடிச்சிடுங்க. ஃப்ளேக்ஸ் அடிச்சுட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ண சாக்லேட்லேருந்து கொஞ்சம் வந்து ஸ்லாப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஸ்லாப் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோம்னா அது மேலே வந்து நம்ம அந்த ஸ்லேப்பில் மேலே பேர் எழுதி கேக் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பேக்கரி மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் வால்டாக்ஸ் ரோடு இருக்குது. வால்டாக்ஸ் ரோட்டில் நிறைய ஷாப்ஸ், இந்த மாதிரி பேக்கரி சம்மந்தமான ஷாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கரிக்கான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். நான் அதர் சிட்டிஸில் என்னங்கிறது தெரியலை, எங்கெங்கே கிடைக்குங்கிறது எனக்கும் தெரியல. சாக்லேட் சிப்ஸ் அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்போ ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு நாசில் போடலாம். ஒருவேளை உங்களோட பைப்பிங் பேக்லன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பட்டர் கிரீம் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த பட்டர் பேப்பரில் ஃபோல் பண்ணிக்கிட்டு அந்த நாசில் போட்டு நம்ம அது உள்ள கிரீம் போட்டு நம்ம ஃபோன் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரோஸ் அடிச்சிடலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான, அதாவது கேக்லேயே ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தட் தான் இது. இதில் இன்னும் நிறையா கார்னிஷஸ் அப்படின்னா வேறு வேறு கேக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் நிறையா இதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அதாவது சாக்லேட் டெக்கரேஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். அது இல்லாமல் ஃபோண்டன்ட் கேக், டிசைன் கேக், அடுத்து நாளைக்கு ஒரு கேக் ஒன்று பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த கேக்கும் நான் உங்களுக்கு எப்படி டிசைன் கேக்கு தான் அது, அதுவும் நான் காமிக்கிறேன் எப்படி நான் பண்ண போகிறாங்கிறத காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரோஸ் செட் அடித்து ஒரு செடி மேலே செடி வச்சாச்சு. இப்போ இந்த கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் பேசிக்கான ஒரு டிசைன் இதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கேக் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டன்